தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் கோவிட் பாதிப்பு இதுவரை ஏற்படவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுக்கு பதிலளித்த முதலமைச்சர் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து வந்தவர்களுக்கே பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு வருபவர்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் அதை கண்டறிந்து மேலும் பரவாமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார் விமான நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் கிருமிநாசினி நாசினி தெளிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறினார் உறுப்பினர்கள் தங்கும் பேரவை விடுதி வளாகத்தில் உறுப்பினர்களை சந்திக்க வருகை தரும் பார்வையாளர்களை பரிசோதனை செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை பேரவைத் தலைவர் எடுப்பார் என்று முதலமைச்சர் கூறினார் இதைத் தொடர்ந்து பேசிய பேரவைத் தலைவர் தனபால் ஏற்கனவே நேற்றே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டதாக கூறினார் பார்வையாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு உரிய சோதனை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சட்டப்பேரவை வளாகத்தில் பணியாற்றும் காவலர்கள் மற்றும் உதவியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார் மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் பேரவை வளாகம் சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளதால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று பேரவைத் தலைவர் கூறினார் கோவிட் நோய் தொற்றை தடுப்பதற்கு போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் அதற்கான சோதனை மற்றும் பாதிக்கப்பட்டோர் விவரங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேரவையில் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் வருமுன் காப்போம் என்ற நடவடிக்கையின் ஒரு அங்கமாக மாநிலம் முழுவதும் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மருத்துவமனைகளில் போதுமான உபகரணங்கள் உள்ளனவா அவை அதிகரிக்கப்படுமா என்கிற விவரங்களையும் அமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்றார் தற்போது அரசு ஒதுக்கியுள்ள அறுபது கோடி ரூபாய் போதாது என்றும் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மூத்த அமைச்சர்கள் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஐந்து முறை ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தி தெரிவித்த ஆலோசனை மற்றும் அறிவுரையின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்து தடுப்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் மருத்துவமனைகளில் தேவையான அளவுக்கு மருந்துகள் இருப்பில் உள்ளதாகவும் ஐநூற்று அறுபது வெண்டிலேட்டர்கள் வாங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சிறப்பு மருத்துவ மையங்களில் மூன்றடுக்குகளாக வார்டுகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஐநூறு கோடி ரூபாய் தவிர கூடுதல் நிதி தேவைப்பட்டால் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பத்து லட்சம் மூன்றடுக்கு முகக்கவசங்கள் மற்றும் ஒரு லட்சம் சாதாரண முகக்கவசங்கள் வாங்கி மருத்துவ பரிசோதனைகளில் ஈடுபடுவோருக்கும் பணியாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உலக நாடுகள் பலவற்றில் ஒரே நேரத்தில் கோவிட் தாக்குதல் ஏற்பட்டிருப்பதால் தேவையான அளவிற்கு இதற்குரிய மருந்துப் பொருட்கள் கருவிகள் கை கழுவும் கிருமி நாசிகள் கிடைப்பதில் தாமதம் இருந்தபோதும் மாநில அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தொடர்ந்து அவற்றை தேவையான அளவு பெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் தற்போது கோவிட் பாதித்த இருவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களோடு பயணித்தவர்கள் மற்றும் தொடர்பில் இருந்தவர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கும் பரிசோதனை நடத்தி அவர்களும் கண்காணிப்பு வட்டத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார் கோவை சேலம் சென்னை ஸ்டான்லி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் சில தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த கோவிட் பாதிப்பு பாதிப்பு குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான அனுமதி கேட்டு மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்